கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஒரு வீடு, ஒரு அமைதியா இருக்கிற வீடு வந்து சம ஒரு பிரளயமாகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா என்ன சண்டையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டைதான். பட் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்காக இருக்கலாம். பட் இதுதான் வந்து லாஜிக்கலே இல்லாத விஷயம். என்ன அப்படின்னா, ஃபீமேல்ஸ் எல்லாருமே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியலுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக வந்து சீரியல் எல்லாத்துக்கும் எல்லா வீட்லேயும் போயிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க கூட என்ன வேலை பண்ணுறதுன்னு தெரியாமல் சீரியல் தான் பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே, அதாவது முக்காவாசி மேல்ஸுக்கு இந்தியாவில் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய சீசன் ஆரம்பிக்க போகுது, அதுதான் ஐபிஎல் 2020. இது வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டை பிடிச்சிக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை வேறு விஷயத்துக்காக சண்டை பிடிச்சிருக்காங்களோ இல்லையோ, ஆனால் ரிமோட்டுக்காக கண்டிப்பாக சண்டை பிடிச்சிப்பாங்க. ஸோ நீ பார்க்குறியா இல்லை நான் பார்க்குறேனா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். நீ என்ன சொல்ல போகிற, சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கி அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் 2020 ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு, இது வரைக்கும் நம்மளுக்கு ஐபிஎல்ல தெரியாத கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிவிட்டு போக போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். சரிப்பா, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குற லீக், இந்தியன்ஸ் நிறைய பேர் அவங்க திறமையை வந்து வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் அது கண்டிப்பாக கிடையாது. இந்தியன் பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் இது இது வரைக்கும் 2-2 தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு கொடுப்பாங்க. எல்லா ஐபிஎலோட லாஸ்ட் மேட்ச்லையும் எப்படி வந்து கப்பு கொடுக்குறாங்களோ, எப்படி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆக்சுவலாக வந்து ஒரு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதாவது மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்ங்கிற மாதிரி. இது வந்து இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுலேயே 2-2 இந்தியன்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 சச்சின் டெண்டுலுக்கர், 2016 விராட் கோலி, மற்ற எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஷேன் வாட்சன், ரசல், இந்த டேவிட் வார்னர், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ஒரு இந்தியன் வந்து 2-2 பேர் தான் வாங்கியிருக்காங்க இந்த அவார்டை. ஆக்சுவலாக வந்து யாருனாலே நம்ப முடியாது. செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து என்னதான் வந்து சிஎஸ்கே தான் எல்லாமே சிம்பிளாக வந்து நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னா, இது நிறைய பேர் பண்ணிட்டாங்க, நான் காப்பி அடிச்சு தான் சொல்கிறேன். ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட், எல்லா டைமும் அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலில் யார் சிஎஸ்கே கூட சந்திக்க போகிறாங்க அப்படின்னு. இது நான் இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் வந்து கர்நாடகாவில் இருக்கான். அவனும் நானும் பேசும்போது அவன் என்ன சொன்னான், ஆமாடா எப்படியோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஃபைனலுக்கு வரப்போது உங்க கூட வேற யாரா மோத போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. எல்லாருமே இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் என்னதான் நம்ம சொன்னாலுமே விராட் கோலி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து சம பிளேயர். ஏன்னா இந்த ஐபிஎல் வரலாற்றுலேயே அவர் மட்டும்தான் 3 times 200 run பார்ட்னர்ஷிப்ல இருந்திருக்காரு. அவர் 3 times 200 run பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு பிளேயரா விளையாண்டுருக்காரு. ஒன்னு கிறிஸ் கெயில் கூட, 2 ABD Villiers கூட. இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய 2020 மேட்ச்லையும் இது நடந்ததில்லை. பட் ஆனால் விராட் கோலி பண்ணியிருக்காரு, இது சம விஷயம். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஐபிஎல் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லாரோட சேலரியிலையும் இருந்தும் 0.9% ஆஃப் இன்கம் வந்து ஐபிஎல்காக போயிடுமா. இது எந்த விஷயமா வேணா இருக்கலாம், ஐபிஎல் போடுறதுனால அந்த கேபிள் டிவியோட டேரிஃப் அதிகமாகவும், ஹாட்ஸ்டார், நம்ம வந்து ஹாட்ஸ்டார் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டா பேக்கேஜ் வந்து ரொம்ப சீக்கிரம் கன்சியூம் ஆகும். எப்படி நம்ம பார்த்தாலும், நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் எப்படியாவது உங்களோட சேலரியிலேருந்து 0.9% வந்து ஏதாவது ஒரு வழியில் ஐபிஎல்காக போயிடும். ஆனால் இதே நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து 2.2% அதிகமான பர்சன்ட் போயிடும். அதாவது வந்து மற்ற டீமில் இருக்கிறவங்களோட உங்களோட சேலரியிலேருந்து டபுள் த அமௌண்ட் போகும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டட செலவு தான். அந்த டீம் எப்பயுமே வந்து ஆக்சுவலாக நிறைய செலவு வந்து இன்கர் பண்ணுவாங்க இந்த காரணத்தினால தான். அதே மாதிரி இந்த இருக்கிறதுல இருக்கிற எல்லா டீம்லேயுமே எந்த டீம் வந்து அதிகமான டிக்கெட் வந்து வசூலிக்கிறாங்க, அதாவது வந்து டேரெக்டாக நம்ம போய் ஒரு மேட்ச் பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து 1000-2000 இல்லாமல் ஒரு மேட்சை பார்க்கவே முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து எப்போ கொல்கட்டா ஹைட் ராய்டர்ஸ் டீமை மட்டும் சப்போர்ட் பண்ணி ஈடன் கார்டன்ஸில் போய் மேட்ச் பார்த்தீங்கன்னா, அதில் மினிமம் டிக்கெட் வெறும் 400 rupees தான், நீங்கள் போய் மேட்ச் பார்க்கலாம். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அதுதான். நம்ம பார்க்க போகிற 4வது நம்ப முடியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும், எந்த விதமான ஒரு பில்லியனரோட இல்லை ஒரு மில்லியனரோட பையன் வந்து கிரிக்கெட் விளையாட அதிகமாக வரமாட்டாங்க. சில பேர் தான், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சச்சின் டெண்டுல்கரோட பையன், அர்ஜுன் டெண்டுல்கர், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான். இவங்களை நம்ம ஈஸியாக விரல் விட்டே நீர்லாம், இவ்வளோ பேர் தான் பணக்காரங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு. வேணா வந்து எல்லா பிளேயர்ஸும் வந்து கிரிக்கெட் விளையாண்டு பணக்காரங்க இருக்கலாம், பட் எந்த விதமான பணக்காரங்களும் அதிகமாக கிரிக்கெட் விளையாட வரமாட்டாங்க. பட் ஆனால் ஒருத்தரை தவிர நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆதித்யா பிர்லா குரூப்ஸ், இந்த குரூப்ஸோட சேர்மனோட பையனா வந்து ஆரியமன் பிர்லா, இவரும் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் இருக்காரு. நிறைய டீம்லையும் வந்து இவரை எடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து பெரிய டீம்ல வந்து வாய்ப்பு கொடுக்கல. பட் ஆக்சுவலாக வந்து இவர் கிரிக்கெட்ல தான் அவரோட ப்ரொஃபஷனாக வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு திங் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் நிறைய நிறைய இடத்துல நினச்சி பார்த்துருக்கேன், ஏன் வந்து இவர் கிரிக்கெட் விளையாட வளர்ந்துள்ளேன்னு. பட் ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கே கண்டப்பட்டுச்சு. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே எந்த டீமாக வேணால் எடுத்துக்கலாம், சிஎஸ்கேவாக எடுத்துக்கலாம், பஞ்சாபாக எடுத்துக்கலாம், இல்லை மும்பையாக எடுத்துக்கலாம், இல்லை சென்னை, திரும்ப சென்னை சொல்லிட்டேன், வேறு எந்த டீமாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஸ்குவாடில் வந்து 24-25 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா,
ஒரு டீம் வந்து ஃபுல்லா அடிபட்டுட்டா கூட வேற டீம் நம்ம பண்ணணும். ரெண்டு கேப்டனா வச்சுப்பாங்க. அதாவது வந்து ஒரு கேப்டனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த கேப்டன் வந்து ரொம்ப சீக்கிரமே டேக்அப் பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎஸ்கேல வந்து தோனி சாருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ரெய்னா இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பட் ஆனா எந்த டீம்ல வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பிளேயர் வச்சு விளையாண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 கொல்கட்டா மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்து 18 பிளேயர் மட்டும்தான் அந்த ஸ்குவாட்ல இருந்தாங்களாம். யாராவது ஒரு 3-4 பேருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த டீமே அவ்வளவுதான். ஆக்சுவலா அவங்க அதுக்கப்புறம் விளையாடவே முடியாது. ஸ்டேடியத்தில் வந்து பந்து பொறுக்கிற பையனெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண வைக்கணும். வேற ஏன்னா வந்து அந்த டீமில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்குமாப்பா, யாருக்காவது 5 பேருக்கு ஒரு டீமில் அடிபடுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்பிஎஸ் அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு, அதாவது ரைசிங் த புனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு தலை தோனி தான் அதுக்கு கேப்டனாக இருந்தார். அந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து 6 பேருக்கு அடிபட்டுருச்சு. கெவின் பீட்டர்ஸன் நிறைய பேர் கடைசியில் வந்து சான்ஸே இல்லாமல் தோனி ஆக்சுவலாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியரான பிளேயர்ஸ்லாம் இறக்கி அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பொசிஷன் அந்த டீம் வாங்கியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் ஆனால் 2018 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்து தினேஷ் கார்த்திக் தான் வந்து கேப்டனாக இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஈவன் அவங்க உள்ளேயும் வந்தாங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஃபேக்ட்டு. இதில் வந்து நான் அதிகமாக சிஎஸ்கே பற்றி ஃபேக்ட் சொல்லவே இல்லை, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து இன்னும் இதோட பார்ட் 2 பார்க்கலாம், சிஎஸ்கேவோட ஃபேக்ட்ஸும் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து இதோட ரெண்டாவது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ பேச நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.